ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிடிஏ லைன்ற எங்களுக்கு அர்த்தம். டிடிஏ அப்படின்னா டிஜிட்டல் டிஃப்ரென்ஷியல் அனலைசர். லைன் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒய்க்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து எம்ங்கிறது ஸ்லோப்பு, அந்த லைனுடைய ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். பி அப்படிங்கிறது ஒய் இன்டர்செப்ட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு லைன் வரையணும் அப்படின்னா, நமக்கு ரெண்டு எண்டு பாயிண்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எக்ஸ் டூ ஒய் டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த டெல்டா ஒய் அப்படின்னா என்ன, டெல்டா எக்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டெல்டா ஒய் அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் இன் தி ஒய் ஆக்சிஸ் வேல்யூஸ், அதாவது ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம டெல்டா ஒய் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டிஒய் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் டெல்டா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிஃப்ரென்ஸ் இன் தி எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூஸ், அதாவது எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படிங்கிறது. இது வந்து டிஎக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டிஒய் பை டிஎக்ஸ் அல்லது டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ், அதுதான் வந்து இங்கே ஸ்லோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த டயக்ராமில் வந்து இருக்கக்கூடிய லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் வந்து ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் ஒன் அப்படின்னு இருக்கும், அதாவது 45 டிகிரிஸுக்கு கம்மியாக இருக்கும். இந்த லைனுடைய ஸ்லோப் வந்து லெஸ் தென் 45 டிகிரிஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் நம்ம இங்கே சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 3, 10. அதே போல் இங்கே வந்து 2, 5 இருக்கு இல்லையா. அப்படி நம்ம வந்து என்ன சொன்னோம், டெல்டா ஒய் அப்படின்னா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், அதாவது 10 மைனஸ் ஒய் டூங்கிறது என்னது, இங்கே 5 அப்படிங்கிறது, 5 மைனஸ் 2, அதாவது 3 அப்படின்னு சொல்லி வரும். அதே போல் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 மைனஸ் 3 அப்படின்னு சொல்லுவோம், 10 மைனஸ் 3 7 கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3/7 அப்படின்னு சொல்லி வரும். 3/7 அப்படின்னா ஆக்சுவலாக வந்து லெஸ் தென் 1 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே சொல்லியிருப்போம். அதே மாதிரி இங்கே இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து பாருங்கள், டெல்டா எக்ஸ் வேல்யூ டெல்டா ஒய் வேல்யூ, அதாவது டிஒய் டிஎக்ஸ் வேல்யூ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். 10 மைனஸ் 5 அப்படின்னா 5/5 அப்படின்னா 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த லைனுடைய ஸ்லோப் அப்படிங்கிறது விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லைன் வந்து 45 டிகிரிஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த லைனுடைய ஸ்லோப் வந்து 45 டிகிரிஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு டைப் ஆஃப் லைன். ஸோ இங்கே தேர்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் வந்து 1,4 சொல்லுவோம், இந்த பாயிண்ட் வந்து 4,11. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் அப்படிங்கிறது 11 மைனஸ் 4, இந்த 7 கிடைக்கும். அதே போல் 4 மைனஸ் 1 வந்து 3 கிடைக்கும், 7/3 அப்படின்னு சொல்லி வரும். 7/3 அப்படிங்கிறது 2.9 அப்படின்னு சொல்லி வரும், 2.9 சம்திங் அப்படி வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிறது. ஸோ இந்த லைனுடைய ஸ்லோப் வந்து கிரேட்டர் தென் 45 டிகிரிஸ், அதுதான் நம்ம வந்து எம் இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதை தான் நம்ம இங்கே எழுதியிருப்போம். அதாவது என்னென்னா, டிஎக்ஸ்னா என்ன, டிஒய்னா என்ன சொன்னோம் இல்லையா, டிஒய்ங்கிறது ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், டிஎக்ஸுங்கிறது எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இதை தான் வந்து என்னது, டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் டிஒய் வந்து டெல்டா ஒய்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஸ்லோப் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ இந்த லைன் டிராயிங் அல்காரிதம், டிஜிட்டல் டிஃப்ரென்ஷியல் அனலைசர் இருக்கு இல்லையா, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து இந்த டிடிஏ அல்காரிதம்க்கு உண்டான கோடிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்புட், அதாவது 2 கோஆர்டினேட் இன்புட்டு, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படிங்கிறது, அப்புறம் எக்ஸ் டூ ஒய் டூ அப்படிங்கிறது, 2 எண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த அல்காரிதம்க்கு உண்டான இன்புட்டு. ஸோ நம்ம வந்து இங்கே பார்க்குறோம், 4,3 ஒரு இன்புட்டு, 9,7 அப்படிங்கிறது இன்னொரு இன்புட். ஸோ 4,3 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இது வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன், இது எக்ஸ் டூ ஒய் டூ. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிப்போம், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன், ஒய் ஈக்குவல் டு ஒய் ஒன், இதான் எக்ஸோட வேல்யூ வந்து 4, ஒய்யோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிக்கிறோம்.
டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதாவது எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் சொன்னோம் இல்லையா, 9 - 4 - 5 கிடைக்கும். அதே போல் 7 - 3 வந்து 4 கிடைக்கும். டிஒயோடய வேல்யூ வந்து 7 - 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், அதாவது 4 கிடைக்கும் நமக்கு. ஸோ தென் வந்து இஃப் டிஎக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் டிஒய், டிஎக்ஸோட வேல்யூ வந்து 5 இஸ் கிரேட்டர் தென் 4 அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ ட்ரூன்னா என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ், ஸ்டெப்ஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ், இங்கே டிஎக்ஸோட வேல்யூ வந்து 5. ஸோ ஃபர்தராக வந்து இந்த அல்காரிதமில் நம்ம 5 ஸ்டெப்ஸ் வந்து கேல்குலேஷன் பண்ண போகிறோம், இட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஈக்குவல் டு டிஒய் பை சாரி டிஎக்ஸ் பை ஸ்டெப்ஸு, டிஎக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 5, ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா 5 தான். ஸோ அப்போ 5 பை 5 வந்து 1 கிடைக்கும். எக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 1-1 இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். எக்ஸோட வேல்யூ வந்து 1-1 இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். தென் வந்து ஒய் இன்க்ரிமெண்ட் ஈக்குவல் டு டிஒய் டிவைடு பை ஸ்டெப்ஸ், டிஒய் வேல்யூ வந்து நமக்கு 4 கிடைச்சிருக்கு, 4 பை 5 வந்து 0.8. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம 0.8 இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். தென் வந்து செட் பிக்சல் ரவுண்ட் ஆஃப் எக்ஸ் கமா ரவுண்ட் ஆஃப் ஒய் கமா 1. செட் பிக்சல் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சலை வந்து ட்ரா பண்ணும். ஸோ ரவுண்ட் ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு இனிஷியலாக வந்து 4, ஒய்யோட வேல்யூ வந்து 3 இருக்கு இல்லையா. ஸோ 3, 4, 1 3, 4 அப்படிங்கிற பொசிஷனில் வந்து ஒரு பிக்சலை வரையணும் அப்படின்னு அர்த்தம், ட்ரா பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே 4, 3 தான் வந்து இங்கே ட்ரா பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு பிக்சல். ஸோ தென் வந்து ஃபார் கே ஈக்குவல் டு 1 2 ஸ்டெப்ஸ், ஸ்டெப்ஸோட வேல்யூ வந்து நம்ம 5 அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 5 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ வந்து 1-1 இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், ஒய்யோட வேல்யூ வந்து ஒய்யிலேருந்து 0.8 இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். அந்த பிக்சலை வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். இதை முடித்தாச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லைன் கிடைக்கும். ஸோ எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 4, 4, 4, ஒய்யோட வேல்யூ வந்து 3 சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்க்ரிமெண்ட்டு, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோம், 4 + 1 - 5. ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் ஒய் இன்க்ரிமெண்ட், அதாவது 3 + 0.8 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை ரவுண்ட் பண்ணிங்கன்னா 5, 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ செட் பிக்சல் 5, 4, 1. ஸோ 5, 4 அப்படிங்கிறது இந்த பிக்சல். ஸோ இந்த பிக்சலை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். தென் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1, அதாவது 5 + 1 - 6. அதே போல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் அந்த ஒய் இன்க்ரிமெண்ட் இல்லையா. ஸோ அப்போ வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் நமக்கு கிடைச்சது வந்து 3.8 + 0.8 ஆட் பண்ணிங்கன்னா 4.6 கிடைக்கும். ஸோ இதை ரவுண்ட் பண்ணிங்கன்னா 6, 5 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 6, 5 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்னது 6, 5 அப்படிங்கிறது. ஸோ இதே போல் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 7, 5.4, அதாவது அது வந்து ரவுண்ட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும், 7, 5 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இந்த பாயிண்ட் வந்து 7, 5 அப்படிங்கிறது. தென் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 8, 6 அப்படிங்கிறது இந்த பாயிண்ட். தென் வந்து 9, 7. ஸோ 9, 7 அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி எண்டு பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ஒன்று. தென் வந்து இந்த ஃபார் ஸ்டேட்மெண்ட் வந்து 5 ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு சொன்னோம் இல்லையா, 5th ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 9, 7 அப்படிங்கிறது செகண்ட் எண்டு பாயிண்ட், அல்லது அந்த லைனுடைய இன்னொரு ரெண்டு பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து ஒரு லைன் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த அல்காரதம் தான் வந்து டிஜிட்டல் டிஃபரன்ஷியல் அனலைசர் அல்காரதம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லைனுடைய ஸ்லோப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா less than 1. இங்கே ஸ்லோப் வந்து ஆக்சுவலாக வந்து 0.8, அதுதான் நம்ம ஸ்லோப். அதாவது டிஒய் டிவைடு பை டிஎக்ஸு, டிஒயோட வேல்யூ வந்து 4, டிஎக்ஸோட வேல்யூ வந்து 5 இல்லையா, அதை டிவைட் பண்ணிங்கன்னா அந்த 0.8 கிடைக்கும். ஸோ less than 1. ஸோ இது வந்து ஸ்லோப் வந்து less than 45 degrees அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.